ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் சூர்யா சார் வந்து நடிச்சுட்டு இருந்த ஒரு படத்தை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இரும்பு கை மாயாவி. இந்த படம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் படமாக்கும் பொழுது ஒரு சில காரணங்களால் இந்த படம் நிறுத்தப்பட்டது. அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் இந்த படம் வந்து விக்ரம் மூவியில் இப்போ ஆக்ட் பண்ணியிருக்கிற சூர்யா கேரக்டர் வந்து மக்கள் மத்தியில் ரொம்பவே ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்திருக்கிற காரணமாக, இதுக்கப்புறம் ரோலெக்ஸ் கேரக்டர் வந்து இதுக்கப்புறம் கதைக்களமாக கண்டினியூ ஆகுமா இல்லைன்னா இரும்பு கை மாயாவி நிறுத்தப்பட்ட இந்த கதையிலிருந்து திரும்பவும் இந்த இரும்பு கை மாயாவி கண்டினியூ ஆகி மக்கள் மத்தியில் திரைக்கு வருமா அப்படிங்கிறது ஒரு ரசிகர் மத்தியில், அதுவும் சூர்யா ரசிகர் மத்தியில் ஒரு பெரும் கேள்வியாக இருக்குது. சூர்யா சார் என்ன தான் டிஃப்ரெண்ட் கேரக்டர்லாம் பண்ணிட்டு இருந்தாலும், ஆனால் இந்த ரோலெக்ஸ் கேரக்டர் வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த கேரக்டர் திரும்பவும் மக்கள் மத்தியில் வெளிவந்தால் மக்கள் வந்து எந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, நீங்கள் எந்தளவுக்கு எதிர்பார்க்குறீங்க ரோலெக்ஸை அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இரும்பு கை மாயாவி, அதாவது இந்த ஃபுல் ஸ்டோரியை சூர்யா பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு சூப்பர் பவர்ஃபுல் மேன் அப்படிங்கிற ஒரு சூப்பர் கேரக்டர் கொண்ட இரும்பு கை மாயாவி வந்து உங்களுக்கு கதைக்களமாக திரைக்கு வந்தால் உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறதையும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெண்டு கேரக்டரில் எந்த கேரக்டர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இந்த இரும்பு கை மாயாவி அப்படிங்கிற இந்த படமும் லோகேஷ் கனகராஜ் படம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரியான அடுத்தடுத்த நியூஸை அடுத்த வீடியோவை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.